போட் ஒன்று பாருங்க, இப்போதான் உள்ள என்ட்ரு ஆகுது கடலுக்கு போறதுக்காக. கடலுக்கு போகுது இப்போதான் கடற்கரையில், அந்த கரையில் நிறுத்தி இருந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து கோலா மீன் சீசனு, இனிமேல் போனாக்க ஒரு 1 ஹவரில் வேணுங்கிறத பிடிச்சிட்டு வரலாம். அதனால தான் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் வந்து 2 நாள் ஆச்சு, 2 நாளாக பார்க்குறேன். கோலா மீன் நல்ல சீசனுங்கிறதுனால சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 7, 7:30 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிடுவாங்க. இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால தான் இந்த படகு இப்போ போகுது. தெரியுது, அது ஜூம் பண்ணி பார்க்கலாம். எது பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. ஓ, இந்த வருது, இந்த இடத்துல தெரியுது பாருங்க, உத்து பார்க்க தெரியுதுங்களா, அங்க லாங்ல இருக்கு. அது கடல் மைல் தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல, ஆனால் அங்கே ஒரு கப்பல் நிற்கிது. கொக்கு பாருங்க, அப்படியே தண்ணிக்கு மேலே பறந்து பறந்து போகுது. அலை பாருங்க, அடுத்தடுத்து வரும்போது எவ்வளோ அழகா, எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துச்சு. அப்படியே சுருட்டிக்கிட்டு வருது பாருங்க, அப்படியே பசங்க பாருங்க, யாரோ விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுருக்காங்க. கண்ணு முகம் காலு கையெல்லாம் வரைஞ்சி ஏதோ ஒரு முனிவர் படுத்திருக்க மாதிரியே தோணுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக தான் நிறைய கும்பல் வரும். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால கும்பல் கம்மியாக இருக்கு. கடற்கரை மணல் பாருங்க, எவ்வளோ நைஸாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கலரில் தான் இருக்குது. இது கன்னியாகுமரியில் கலர் கலர் மணல்னு சொல்லி ஒரு 1993 நாங்கள் டூர் போனப்போ அந்த மணல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மணல் வந்து கன்னியாகுமரி பீச்சில் இருக்குது. ஹார்ஸ் ரைடு அந்த பையன் ஓட்டிகிட்டு வராப்புல, நமக்கு சூட்காக கொஞ்சம் தானே ஏறி ஓட்டி காமிச்சாப்புல. இது வந்து நாகப்பட்டினம் கடற்கரையில் நடந்துட்டு இருக்குது ஹார்ஸ் ரைடு.
பானிபூரி கடை இருக்குது, அடுத்து ஸ்வீட் கார்ன் கடை, அடுத்து கிரில் பொட்டாட்டோ இருக்குது. கடற்கரைக்கு வர கூட்டங்கள் இந்த சூரியன் அப்படியே மறையிற காட்சி பாருங்க, அழகா தெரியுது. இது வந்து நாகை கடற்கரையில் இருக்கிற ஃப்ரண்டில் இருக்கிற பூங்கா. உள்ள வந்து நடைபாதை தான் உங்களுக்கு காமிச்சேன். இது பசங்க விளையாடுறதுக்கான பூங்கா இருக்கு. இது வேஸ்டேஜ் போடுறதுக்கான குப்பை தொட்டிலாம் வச்சு நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க. பசங்களாம் விளையாடுது பாருங்க. இந்த விளையாட்டுலாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி சறுக்கு மரம் மாதிரி இருக்கிறதா இருக்குது. பசங்க பாருங்கள் இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்குங்க. இதுவும் இந்த பூங்காவில் இன்னொரு பகுதியில் இருக்குது. இங்கே ஊஞ்சல் இருக்குது, இங்கே ஒரு சறுக்கு மரம் இருக்குது. பேசாத கொஞ்ச நேரம். மூணாம் பிறை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். எப்படியா அந்த நாகப்பட்டினம்